அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங். இன்றைய பதிவு ஸ்போக்கன் ஹிந்தி இன் தமிழ். நம்ம வந்து ஹிந்தி வேர்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஹிந்தி வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர். தண்ணீர் அப்படின்னா நம்ம ஹிந்தியில் பானி அப்படின்னு சொல்லணும். தண்ணீர் அப்படின்னா பானி, தண்ணீர் பானி. ஓகே, ஆங்கிலம் இங்கிலீஷ் அப்படின்னா ஹிந்தியில் அங்கிரேஜி, அங்கிரேஜி, அங்கிரேஜி அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், இருந்து, உடன், ஆள், விட. ஸோ இது மாதிரி வார்த்தைகள் வரும்போது நம்ம சே யூஸ் பண்ணணும். அந்த வார்த்தை கூட நம்ம சே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணணும். அது நீங்கள் சென்டென்சஸ்லாம் கற்றுக்கும் போது இந்த வேர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கடைவீதி. கடைவீதி அப்படின்னா நம்ம பாஜார் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும். கடைவீதி அப்படின்னா பாஜார், கடைவீதி பாஜார், பஜார் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில், அது மாதிரி பாஜார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஒரு ஃப்ரூட் நேம் ஆப்பிள். ஸோ ஆப்பிள் வந்து நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா சேப் அப்படின்னு சொல்லணும், சேப். நெக்ஸ்ட் ஒன், கொய்யாப்பழம். ஸோ கொய்யாப்பழமும் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அம்ரூத். ஆப்பிள் வந்து எப்படி நம்ம சேப் அப்படின்னு சொல்கிறோமோ கொய்யாப்பழம் வந்து அம்ரூத் அப்படின்னு சொல்லணும், கொய்யாப்பழம் அம்ரூத். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெளியே. வெளியேனா அவுட்சைடு. ஸோ அந்த வெளியே அப்படிங்கிறத நம்ம பாகர், பாகர் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? பாகர். ஓகே, எப்படி சொல்லணும்? பாகர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம். சீக்கிரம் அப்படின்னா ஃபாஸ்ட்டு. ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னா நம்ம ஹிந்தியில் ஜல்தி அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும். சீக்கிரம் அப்படின்னா ஃபாஸ்ட்டு. இது மாதிரி நிறைய வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கங்க. நம்ம வீடியோக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து ஹிந்தி சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம், குட்டி குட்டி வாக்கியங்கள்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி. நெக்ஸ்ட் ஒன் வந்து காலையில். காலையில் மார்னிங் அப்படின்னா சபேரே, மாலை, சாரி காலையில் அப்படின்னா சபேரே, மாலையில் அப்படின்னா ஷாம்கோ அப்படின்னு சொல்லணும், காலையில் அப்படின்னா சபேரே. நெக்ஸ்ட் ஒன், எழுந்திரு. எழுந்திரு அப்படின்னா உட், எழுந்திரு அப்படின்னா உட், எழுந்திரு உட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய. பெரிய அப்படின்னா பிக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? பிக், பெரிய பிக்கு, பெரிய பிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நகரம். நகரம் அப்படின்னா சிட்டி, சிட்டினா ஷகர், ஷகர். நகரம் அப்படின்னா ஷகர், ஷகர் அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும். எப்படி? ஷகர். நெக்ஸ்ட் ஒன், சிறிய. சிறிய அப்படின்னா சோட்டா. சிறியன் என்னது? சோட்டா. அடுத்தது சகோதரி. சகோதரி அப்படின்னா பகன், பகன். சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோமா, பகன். சகோதரி அப்படின்னது பகன். அடுத்து தோட்டம். தோட்டம் அப்படின்னா பாக், பாக். தோட்டம் அப்படின்னா பாக். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹிந்திலையும் கொடுத்துருக்கோம், அந்த ஹிந்தி வார்த்தையை நம்ம தமிழ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரம், ட்ரீ அப்படின்னா பேடு, பேடு. ட்ரீனா என்னது? பேடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உயரமான. உயரமான அப்படின்னா ஊஞ்சா அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஊஞ்சா, உயரமான அப்படின்னா ஊஞ்சா. என்னுடைய அப்படின்னா மேரா, என்னுடைய மேரா, மேரா. உயரமான அப்படின்னா ஊஞ்சா, என்னுடைய அப்படின்னா மேரா. உன்னுடைய அப்படின்னா தும்ஹாரா, உன்னுடைய அப்படின்னா தும்ஹாரா. நம்முடைய அப்படின்னா ஹமாரா, நம்முடைய அப்படின்னா ஹமாரா. எங்களுடைய அப்படின்னா ஹமாரா, நம்முடைய எங்களுடைய ரெண்டுக்குமே வந்து ஹமாரா தான் வரும். ஸோ என்னுடையனா மேரா, உன்னுடையனா தும்ஹாரா, நம்முடைய அப்படின்னா ஹமாரா, எங்களுடைய அப்படின்னாலும் ஹமாரா. ஸோ இன்றைக்கி பார்த்த ஹிந்தி வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் ஜே சூஸ் ரைட்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல், அனைவருக்கும் நன்றி.